அன்னதானம் செய்வதால் என்ன நன்மைகள் என்பதை பற்றி பேசும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இல்லாட்டி அந்த கொடிய நோய் தீராது. சரியா, வாழ்க்கையில் இப்படியே அடாவது செய்துவிட்டேன், பொருள் சேர்த்த முறை சரியில்லை, என் செய்கையும் பேச்சும் அத்தனையும் சரியில்லையா, என்னையா உபாயம் என்ன செய்ய, அன்னதானம் செய்ய மனசு வரமாட்டேங்குது, என்ன உன் மனசை குத்திக்க, மனசு செவத்தில் முட்டிக்கடான், எப்படியாவது செய்ய வச்ச உடனே கேட்டுக்கிட்டான். ஐயா, நான் வாழ்க்கையில் தவறு செஞ்சிட்டேன் ஐயா, நீ சொல்கிறதெல்லாம் மனசுக்கு இப்போ தான் தெரியுது, நான் தவறு செஞ்சிட்டேனே பாவின், கவலைப்படாத, எல்லா ஞானிகளும் தவறு செஞ்சவர்கள் தான், நேற்று வரல நீ பாவி லோபி கோபி உண்மைதாயா, அடாது செய்தவன் தான், இன்றைக்கி அன்னதானம் செய். போக வேண்டிய இடம் எந்த சரி, அன்னதானம் செய்கிறையா, எங்கே போன, போ பாருலகம் போட்டும் பழனி மலைக்கு போ, ஆசான் போகமாக போகமாக அதிர்ச்சி சன்னிதானம் இருக்குது, பழனி மலை பாவந்தீர்க்கும் மலை, பழனி இந்த பழனி மலை என்பது பாவந்தீர்க்கும் மலை, அங்கே போ போகமாக அதிர்ச்சி சன்னிதானம் இருக்குது, அங்கே ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய். அப்போ அதுக்கு அடுத்தது திருப்பரங்குன்றம் போ, மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போ, அடுத்து எங்கே போ, சாமி மலைக்கு போ, தஞ்சை பெரிய கோயில் போ, திருத்தணி போ, திருப்பதி போ, பிரியப்பட ஸ்தலங்களுக்கு போ, அங்கெல்லாம் மகான்கள் தங்கியிருக்கின்றன. ஒரு மனிதன் போக வேண்டிய இடம் பழனி, பழைய இடம் இருக்குது, குறிப்பிட சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, பெரிய இடம், பெரிய இடங்களில் அது பழனி, சாமி மலை, திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர் சோலை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சை பெரிய கோவில், இதெல்லாம் பெரிய இடம், அங்கெல்லாம் போய் அன்னதானம் செய்து ஆசி பெற்று வா, அது மூலமாக வினை தீரும், வினை தீர்ந்தால் அன்றி வினை தீரும் வரையில் உனக்கு லோபித்தானே தீராது, இதெல்லாம் பெரிய இடத்துக்கு போய் அங்கெல்லாம் ஆசி பெற்று வா, அன்னதானம் செய், முடிந்தால் அடைந்து போய் எப்படியாவது உடம்பு வருத்தியாவது முடிந்த, அப்போ படியிலே போகணும், அந்த இது விஞ்சியில் போகக்கூடாது, அதெல்லாம் போக நடந்தே போகணும், அங்கே பள்ளிய படியில் ஏறி ஆசை ஏதாவது உடம்பை வருத்தி ஏழைகள் கண்டதான செய்து ஆசான் செஞ்சதான் தான் இந்த வினைகள் தீரும். அப்போ நேற்று குற்றவாளி தான் இருந்தாலும் இப்போ இப்படியெல்லாம் பாவத்தை தீர்த்துக்கலாம், அன்னதானம் செய்து இப்படி யாரையா வணங்குவதுன்னா, இதனால் ஒரு ஏதோ வாங்கியிருக்கலாம், புலாலும் சாப்பிட்ருக்கலாம், உயிர் கொலை செய்திருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், நிறைய பேர் பொருள்னு சேர்த்துருக்கலாம், பேச்சால் பாவம், பார்வையால் பாவம், செய்கையால் பாவம், காமத்தால் பாவம், ஜாதி வரி என்ற ஜாதி வரியால் மத வரியால் பாவம், எல்லா பாவம் செய்தவர்களும் அதிலிருந்து விமோச்சனை ஆகலாம், ஆனால் ஒரே ஒரு ஒருத்தர் மட்டும் பாவத்தை வந்து விமோச்சனை செய்ய முடியாதுண்ணா, இவ்வளோ பாவம் செய்தான், புலால் உண்டிருக்கான், உயிர் கொலை செய்திருக்கான், பொய் சொல்லியிருக்கான், அடாது செய்திருக்கான், இவனுக்கெல்லாம் விமோச்சனை இருக்கு, பல பெண்களுக்கு எடுத்துருக்கிறான், எல்லாம் செஞ்சாங்க பாவி, எல்லாத்துக்கும் விமோச்சனை இருக்குது, எல்லா பாவத்துக்கும் விமோச்சனை இருக்கு, பின்ன ஏன் ஒரு பாவம் மட்டும் விமோச்சனை என்ன? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.